வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்டி டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வந்து கோதுமை மாவில் குலு பொம்மை செஞ்சுருந்தோம். சரி, அது ஃபஸ்ட் டைம் தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த டைம் நவராத்திரிக்கு வச்சுட்டு சொல்கிறோம். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு வீடியோ பின் பண்ணுறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நேற்று இந்த சின்ன சின்ன டால்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். அதில் உள்ள மிச்சம் மாவு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு தீம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, என்ன தீம் சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து மூணு பொம்மை வந்து உட்கார்ற மாதிரி செய்ய போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து கேம் விளாட்ற மாதிரி ஒன்று செஞ்சுருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம பொம்மை செய்யும்போது நமக்கு உட்கார வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டாண்டிங்கில் உள்ள பொம்மை பண்ணுறதுக்கு வந்து செஞ்சதுக்கப்புறம் நம்ம கம்மை வச்சு ஒட்ட வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அதுவாகவே தன்னால் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு தீம் செய்ய போகிறோம். ஒரு மூணு பொம்மை வந்து நான் செஞ்சுக்கிறேன் உட்காந்துருக்கிற மாதிரி. நமக்கு அதே மெத்தடு தான், சேம் அந்த கேமில் செஞ்ச மெத்தடு தான். நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. கை மட்டும் இதில் கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கேன் நான். மூணு பொம்மை செஞ்சாச்சு. செஞ்சதும் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சென்டரில் வந்து குச்சி குத்தி வச்சுருக்கிறேன். இது ஏன்னா இந்த பொம்மைலாம் கொஞ்சம் புஸ் புஸ்ன்னு இருக்குது, அதனால். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட போகிறோம். நான் வந்து இன்றைக்கி என்ன பேஸ் பண்ணி வைக்கிறோன்னா, இன்றைக்கி ஸ்கூல் தீம் தான் பேஸ் பண்ணி வைக்கிறேன். அதனால் சேம் மூணுக்குமே நமக்கு ஒரே யூனிஃபார்மாக நம்ம கலரில் கொடுத்துக்க போகிறோம். மொதல் ஹேர் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் வந்து பெயிண்ட் அடிச்சுக்க போகிறோம். இவர் சாய்ஸ் தான், என்ன சாய்ஸ் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, ஆனால் யூனிஃபார்மில் இருக்கிற மாதிரி கொடுங்க. நான் இது எங்கள் ஊரில் உள்ள ஸ்கூல் பேஸ் பண்ணி அதை நான் கொடுத்துருக்குறேன் கலராக. இப்போது பெயிண்ட் பண்ணி வந்து முடிச்சிட்டோம் மூணுக்குமே. அதுக்கப்புறம் வந்து போர்டு வந்து செஞ்சுக்க போகிறோம். நான் வந்து க்ரீன் எடுத்துருக்கிறேன், நீங்கள் பிளாக் எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இதாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து கார்போர்டோட அட்டை இருந்துச்சு. ஸோ அதை வந்து கீழே பேஸாக போட்டுட்டு மேலே வந்து இதை ஒட்டிக்க போகிறேன். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பார்த்துட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு போர்டோட பார்டரிங் வந்து கொடுத்துக்க போகிறேன். பார்டரில் வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஃபுல் அண்ட் சுற்றி நம்ம ஒயிட் கொடுத்துட்டு சென்டரில் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை எழுதிக்கோங்க. நான் வந்து போர்டில் வந்து ஆன் ஆகுனா இருக்கிற மாதிரி எழுதிக்க போகிறேன். போர்டோட ஸ்டாண்டு வந்து ஐ ஸ்டிக் வச்சு, மூணு ஸ்டிக் வச்சு நீங்கள் சென்டரில் இதை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தெர்மாக்கோல் இல்லை பாக்ஸு அந்த மாதிரி வச்சு நிற்க வச்சிட்டிங்கன்னா அது வாட்டிக்கு நின்றுக்கும். நான் இப்போதைக்கு சும்மா தான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நேற்று செஞ்சோம் இல்லையா, அந்த பொம்மையில் கையில் வந்து ஒரு குச்சை வந்து குத்தி வச்சுட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி நான் வந்து வச்சுருக்கிறேன். தீம் வந்து நமக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு, சிம்பிளாக இருக்குது. ஒரு ஸ்கூல் போர்டு பேர் எழுதிட்டு அதை கூட நீங்கள் பாக்ஸ்லேயோ இல்லை எதுலேயோ நீங்கள் வந்து செலோடேப் போட்டு ஒட்டிக்கலாம். அது இன்னும் பார்க்க வெளியில்
ஆர்ச் மாதிரி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த தீம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.